நீங்க கலைச்செல்வி பச்சை குத்திக்கடா, நான் நெஞ்சில பச்சை குத்திக்கிறாடா. அப்படியே அவரோட சுயோர்பத்தை புரிஞ்சுக்கிட்டேன். யாரு கலைச்செல்வி? எனக்கு மனசே கேக்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. என்னப்பா பிரச்சனை? சத்தமா பேசுங்க. பேச முடியாது. இது ஆக்சன் மேடம். பாத்தும் மேடம், இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. என்ன சிரிக்கிறேன்? நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன், சிரிக்கிற நீ சிரிக்கிறடா. அவர் நல்ல நல்ல ஆக்சன் பண்ணுவான். ஒயின் ஷாப்ல போய் நல்லா சர்க்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கைய வச்சு இப்படி வச்சு இப்படி சொன்னப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன், முடியாது மேடம் அப்படின்னு நான் பாத்தீங்களா, அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்சா, எப்படி போனா, இவனுக்கு எப்படி சோறு கூட்டினா, இவனை கஞ்சி கரைச்சு மிக்சில ஊத்து நெஞ்சில ஊத்தனா, சாத்துக்குடி கோயம்பேட்டுல வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்தன, உசுர குடுத்து உன காப்பாத்தன, உசுர குடுத்து உன காப்பாத்தன. துரோகம் செஞ்சுட்டீங்க, துரோகம் பண்ணிட்டேன் உண்மைதான். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய்ய 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 மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய்யாது பாருங்க. நீ கூட்டு தாச்சான கூட்டு வரீங்களா? செல்ல தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அன்னைக்கு என்ன சொல்லி வந்த தாச்சியானி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழையப்ப என்ன சொல்லிட்டு வந்த? பணியம் கூட இருந்தியா வீட்டுக்குள்ள? என்ன ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறியே? உன் பொண்டாட்டி கூட இருந்தியா இல்லையா? கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் பதிலு. எனக்கு தெரியும் டாக்டரோட சர்டிபிகேட் என்ன, அது எனக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு நாள் நீ செஞ்சுட்டு இருக்க அக்கறம் அட்டாளத்துக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து வர. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. என்னைக்கு நான் நுழையிறேன், என்கிட்ட நாலு பிள்ளைங்க இருக்காங்க, உங்ககிட்ட நாலு பிள்ளைங்க. நான் ப்ரோ விரோதத்தை வழக்கவா நான் வந்துக்கிறேன். அண்ணன் பண்ணிட்டோம், அண்ணி என்ன அம்மா கசமம் கரெக்டா தானே கேக்குறாரு? நான் இல்லன்னு சொல்ல, தப்பு எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கும், தப்புனா சொல்லுங்க திருத்திக்கலாம். நீயும் உங்க அண்ணன் ஏழு மலையும் ஆறுமுகம் தான், மூணு பேர் சேர்ந்துதான் அந்த பொண்ணை தவறா பயன்படுத்தீங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஐயா. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இவங்களுக்கு வந்து கேஸ் இருக்கு, போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல. 51 எஸ்ஐ வருவாரு. அப்படியுமா அவரு போன பிறகு அடிக்கும்போது மட்டும் எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுது. பாவம் பார்த்துதான் ஒரே பண்ண கோயம்பேட்டுல மூட்டை பிரிக்கிறேன். பத்தியம் அடிச்சு காலம் அடிச்சிருப்பேன்.
குடு குத்தா தெரியுது. நீங்க தப்பு பண்ணிட்டு அவரை திட்டுறீங்க. இல்ல மேடம், தப்பு தப்பு தான் இல்லன்னு சொல்ல, தப்பு இவங்களால தான் உருவாக்கப்படல, நாங்களா உருவாக்கப்படல மேடம். கோயம்புத்தூர்ல நடந்து போயிட்டு சொந்த அக்கா வந்து தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ண தெரியல, அது மாற்ற மர்மோடுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏது வந்த பாசம் எல்லாம் வெளிவே பாருங்க, பாத்தீங்களா அமிதா பச்சை மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. நான் இந்த பக்கம் நாலு பேர், இந்த பக்கம் நாலு பேர், இங்க நாலு பேர், நான் எத்தனை பேருமா உங்களுக்கு தப்பான இதே இருக்கலையா? ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, நிஜமாவும் சொல்றேன். நீயும் ஒரு குடிகார என்ன பண்றாருமா அவர் வந்து சும்மா செல்வி செல்வி நிட்டுக்காரு. எப்ப பாரு செல்வி 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 ஒருத்தர் நில்ற போன வாட்டி வந்தப்ப கூட செல்வி என்ன மாமான்னு கூப்பிட்டா. இன்னையோட மறக்கணும் இந்த விஷயத்த. செல்வி கலை செல்விங்கிற ஒருத்தர் உங்க வாழ்க்கையிலே கிடையாது. இங்க பாரு ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு. அம்மா இது வரலுமா இவங்க அப்பா அம்மா யாருன்னு பாத்து தாங்கிக்க முடியுமா? அப்படி எப்படி நீங்க மட்டும் துரோகம் பண்றீங்க? குடிக்காம இருப்பீங்களா? குடிக்காம இருக்கா? அது எப்படி நான் நம்புறது? உண்மையில வச்சுதான் நீ நம்பணும்.
தெருவில் அப்படி நம்ம முடியல, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ப முடியும். எப்போ அவங்களே உங்க உங்க கூட வருவாங்க? யாரு கூட? நம்பிக்கை புதுசாக உருவாக்கிக்கணும்.